நிறைய பண விரயத்தில் வந்து நோய் தான் முதலிடத்தில் இருக்குது. எனக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது அந்த பணம். உடம்பை சரி பண்ணுறோம் உடம்பை சரி பண்ணுறோன்னு பணம் தனியாக போயிடுது. அப்போல்லாம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நோய் எந்த நேரமும் ஒரு மாதிரி, இந்த விரய காலங்கள், மனநோய், வீட்டு நோய், இது ஒரு மாதிரி இருக்குன்னா உடனே குலதெய்வத்துக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறது உண்டு. எல்லா விஷயத்துக்கும் அந்த காலத்தில் பொங்கல் வச்சுருந்தாங்க. அதுதான் இப்போ மாறி ஆடி மாதத்தில் பொங்கல் வைக்கிறதுன்னு கொஞ்சம் குறுகி வந்துடுச்சு. எல்லாம் எதுவும் என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாப்பா குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம், இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு பொங்கலை வச்சிடலான்னு வாங்க பாருங்கள். அப்படி அந்த மாதிரி நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி பொங்கல் வைக்கலாம், என்ன அரிசியில் பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறதான். கருங்குருவை அரிசின்னு ஒரு அரிசி, கருங்குருவை அப்படின்றது ஒரு பாரம்பரியமான அரிசி, அந்த அரிசியில் நம்ம பொங்கல் வைக்கணும். இந்த ஒரு பானையில் ஜோடித்து வேப்பிலையெல்லாம் கட்டி ஒரு அம்பாவில் வந்து கரக முறையில் ஜோடித்து கொண்டு வருவாங்க பாருங்கள். மியூசிக்கு இந்த தப்பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருவாங்க பாருங்கள். அந்த கரகம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டிலேருந்து தண்ணி எடுத்து அந்த கரகம் கொண்டு வரவருக்கு பாத பூஜை செய்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு கரகத்துக்கு ஆரத்தி எடுக்கிறோம். இந்த பாவத்தை கரைப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தீர்த்த பொடி அது பேர், அதை வாங்கி உள்ளே போடுங்க. அப்படி இல்லைன்ற பட்சம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டுங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டுங்க, ஒரு ரூபாய் காயினா தண்ணிக்குள்ளே போட்டுடுங்க, வச்சுருங்க. சுவாமி முன்னாடி வச்சுட்டு அதில் மாங்கொத்து வச்சு ஒரு தேங்காயை வச்சு ஒரு பொட்டு வச்சு பூ வச்சுருங்க. கங்காதேவியே நமோ நமகன் இது மாதிரி ஒரு 108 முறை சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு ஒரு கற்பூரம் காட்டி கலசம் ரெடி. அந்த கரகம் வரும்போது இந்த கலசத்தை என்ன பண்ணுங்கள், வடக்கு பார்த்து அப்படி நகர்த்தி தூக்கிக்கிங்க. அந்த கரகம் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அவங்களுடைய கால் பாதத்துக்கு இந்த தீர்த்தம் அலமுனிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பாவங்களும் கரைஞ்சிடும். குறிப்பாக பணக்கடன் தான் எல்லாருக்கும் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கடன் தீர்றதுக்கு என்ன மாதிரி நம்ம பொங்கல் வைக்கலாம், இதுக்கு என்ன தேவைன்னா, அந்த கருங்காலி கட்டைன்னு ஒரு கட்டை இருக்குது, சந்தன சக்கை, சாம்பிராணி தைலம்னு ஒன்று இருக்கும், ஓமம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல் நம்ம போயிட்டு வச்சுட்டு ஏதாவது கோயிலில் போய் பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன தேவையோ அதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு இந்த ஓமம்னு சொல்ல பாருங்கள் பாருங்கள், அந்த சீரகமாக இருக்கும் அது, அந்த மாதிரி அது ஒரு தானியம் தான் அது. அதை முதல்ல தரைக்கு மேலே போட்டு கொஞ்சம் அப்படி பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை அடுக்கிக்கணும். இந்த கருங்காலி கட்டை, சந்தன சக்கை இதெல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது அடுப்பு எரிக்கிறதுக்கு, இந்த நெருப்பு வர்றதுக்கு இந்த கட்டையில் செய்யணும். சந்தன சக்கையிலையும் கருங்காலி கட்டையும் தான் ரொம்ப முக்கியம். சாம்பிராணி தைலத்தை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் நெருப்பு அதிகப்படுத்திங்க. அந்த நெருப்பு எதில் எரியணும் அப்படின்னா பசு சாணம் வரட்டி அல்லது செங்கல் வச்சுக்கோங்க. எந்த கடனாக இருந்தாலும் அந்த கடனை கரைச்சி மாற்றி கொடுக்குற சக்தி இந்த வகை பொங்கலுக்கு உண்டு. இந்த இதில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நான் சொல்கிறது ராகு, கேது, நாகதோஷம் இந்த மாதிரிலாம் தோஷங்கள் இருக்கிறவங்க அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு முன்னாடி அதை பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் செய்யலாம். அது இந்த 2 மாதம் விசேஷம், மீதி மாதங்களில் எப்போனாலும் செய்துட்டு போகலாம். அப்படி இருக்கும்போது அதை என்ன பண்ணுங்கள், ஒரு 3 குழந்தைங்களை, இந்த கன்னி பெண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள கொண்டாந்து வச்சு நம்ம வீட்டில் உட்கார வச்சு நல்ல சாப்பாடெலாம் தயார் பண்ணிக்கணும். வச்சுட்டு அவங்களுக்கு பாத பூஜை செய்து அந்த பாத பூஜை பண்ணின்னு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வஸ்திரம், வெத்தலை பாக்கு பழம் வஸ்திரம் கொடுத்து, குறிப்பாக மஞ்சள் கிழங்கு, கிழங்கு மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் வச்சு, குறிப்பாக அதுலேயும் கண்ணாடி வளையல்கள், இப்படி வளையலெல்லாம் வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ராகு கேது சம்பந்தமான விஷயங்கள், நாகசர்ப சம்பந்தமான விஷயங்கள், பாம்பு அடிச்சுட்டோம் அப்படின்வாங்க அது சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே வந்து அதில் கரையும். செய்வினை, சத்துரு தொல்லை, காத்து சேஷ்டை இதெல்லாம் விலகிறதுக்கு எந்த மாதிரி நம்ம சுவாமிக்கு பொங்கல் வைக்கலாம், அதாவது வெள்ளருக்கு குச்சி கட்டை, தேத்தாங்கொட்டைன்னு ஒன்று இருக்குது அது, கருங்குங்குளியம்னு ஒரு பொருள், கருப்பு உளுந்து வேணும் கண்டிப்பாக. நமக்கு பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம கோயிலில் போய்க்க போகிறோம், எங்கே வைக்க போகிறோமோ, இந்த கருங்குங்குளியன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கீழே கருப்பு குங்குளியம் இருக்கணும். அதுக்கப்புறமா தேத்தாங்கொட்டன் இருக்குது பாருங்கள், அது நாட்டு மருந்து கடையில், அதையும் உள்ள அந்த அந்த அடுப்புக்குள்ளேயே வச்சுருங்க, அதெல்லாம் அப்படியே வச்சு விட்டுருவேன் தான். அந்த அக்னி பூராமே இந்த வெள்ளருக்கு கட்டையிலேயே தான் இருக்கணும். இந்த கருப்பு உளுந்து, இந்த கருப்பு உளுந்து அப்பப்போ போட்டுனே இருக்கணும், எது இந்த நெருப்பு எரியுது பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுனே வரணும். போட்டுனே வந்துட்டு இந்த பொங்கல்லாம் ரெடியாகி முடிஞ்ச பிற்பாடு அதை கொண்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள், கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கு செய்வினை சம்பந்தமான விஷயங்கள், காத்து சேஷ்டை சம்பந்தமான விஷயங்கள் நம்ம குடும்பத்தை விட்டு போயிடும். மூங்கில் அரிசி, இந்த மூங்கில் அரிசியை வாங்கி பாயாசம் செய்யணும். அந்த பாயாசத்தை
நீங்கள் வந்து தெய்வத்துக்கு கிராம தெய்வமோ இஷ்ட தெய்வமோ எந்த சாமியோ உங்களுக்கு பிடிச்சமான சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அதை மக்களுக்கு கொஞ்சம் அங்கே வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் அதை கொடுத்துட்டு நாமளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும். இதை செய்தால் உங்களுக்கு இந்த தீராத பகையோ அல்லது தீராத பழி சொல்லோ இல்லை தீராத வழக்கோ தீந்துடும். இல்லை இதை பாயசம்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, பலகாரங்கள் கூட செய்யலாம். இனிப்பு சம்மந்தமான பலகாரங்கள் ஏதாவது செய்து கூட கொடுக்கலாம் நீங்கள். அது எப்படி செய்யணுன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதாவது இந்த மூங்கில் அரிசியை வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம், பாயசமாக இருந்தாலும் சரி தான் பலகாரமாக இருந்தாலும் சரி தான், இதை செய்து சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கணும். அப்படி சாப்பிட்டால் இந்த தீராத பகையெல்லாம் தீரும் அப்படின்றாங்க.